சீர்திருத்த மாட்டோம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கூறியுள்ள நிலையில் தமிழக விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் பெங்களூருவில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டை ஆளும் திமுக புறக்கணிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்துவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக உள்ள டெல்டா மாவட்டங்கள் பாசனத்திற்கு காவிரி நீரையே பெரிதும் நம்பியுள்ளன. இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய அளவு நீர் இருந்ததால் திட்டமிட்டபடி ஜூன் 12 நீரை திறந்துவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார், பருவமழை போதிய அளவில் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறக்கும் சூழல் இல்லை என்றார். மேலும் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்றார். இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்வினை ஆற்றியுள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சகோதரர்கள் போல அமைதியாக வாழும் கர்நாடக தமிழக மக்களின் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்த டி கே சிவக்குமார் நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் 38 டெல்லி சென்று மேகதாதுவில் அணை கட்ட மேற்கொள்ளும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோன்று கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, பெங்களூருவில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் புறக்கணிக்க வேண்டும் என்றார். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எப்படி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கர்நாடகாக்கு ஜூலை 11 போறாங்கன்னு நாங்க பாக்கிறோம். அப்படி முதலமைச்சர் போயிட்டார்னா தமிழ்நாட்டுக்குள்ள அவர் வரமாட்டாரு, வர்றதுக்கு நாங்க விட போறது கிடையாது. இதே போன்று திருவாரூர், தஞ்சை மாவட்ட விவசாயிகளும் டி கே சிவக்குமாருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 10,000-15,000 செலவு பண்ணிட்டோம். விதையெல்லாம் வாங்கி அடித்து உழுது முளைச்சி வர்ற சூழ்நிலையில் கர்நாடகாவும் இந்த மாதிரி அறிவிக்குது. தமிழ்நாட்டிலையும் நம்ம மேட்டூர்லேயும் பெரிய அளவில் தண்ணி இல்லை. இப்போ ஆற்றுகள்லையும் தண்ணி வரல. குறுவை விவசாயிகளோட வாழ்வாதாரம் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, எந்த அரசாக இருந்தாலும் விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயத்தை பாதுகாக்கிறது அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம். உங்களுக்குள்ள கூட்டணி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தண்ணி தர இங்கே வந்து தமிழக அரசு முழு முயற்சியை அங்கே கர்நாடக அரசுகிட்ட சொல்லி இங்கே ஏற்பாடு செய்தால் மட்டுமே இங்கே விவசாயிகள் பாதுகாக்கப்படுவாங்க. மேட்டூர் இருக்கிற தண்ணி நிச்சயமாக இப்போ இருக்கிற தண்ணி குறைக்கு போதவே போதாது. இது வந்து நீங்கள் வந்து நடுமடைக்கே போய் சேராது. பிறகு கடைமடை சாவடி பண்ணுறது அப்படி கர்நாடகம் மீறுகிற போது இன்னும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக கர்நாடக அரசுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் எதையெதையோ கூறுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். இங்கே உள்ள அமைச்சர் அந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏதேனும் பேசியிருப்பார், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் அவரிடம் கிடையாது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். எனவே இப்பொழுது இதை தேவையில்லாத அரசியலாக்கும் முயற்சி எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையை கெடுக்கும். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அச்சம் வந்துவிட்டது. காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு கடந்த 2018 காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. எனினும் கர்நாடகாவில் யார் ஆட்சி அமைத்தாலும் காவிரி பிரச்சினை தொடர்கதையாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.